ஹாய், எப்படிங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்க நம்புறேன். சாரி, போன வாரம் என்னால் வர முடியல, கொஞ்சம் ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ போன வாரம் வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. பட் இந்த வாரம் மிஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த வருஷத்தோட கடைசி வீடியோவா இந்த வீடியோ எடுக்க போகுது. அண்ட் மோர் ஓவர், நான் ரொம்ப நாள், இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷம் ஆசைப்பட்ட ஒரு மைக்கை நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். DJI வயர்லெஸ் மைக். ஆக்சுவலி இந்த மைக்கோட விலை பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி வெளியே வந்தேங்க, கொஞ்சம் வலிக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த மைக் வந்து காஸ்ட்லின்னு சொல்லலாம். லைக் என்னோட யூடியூப் ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் நான் வாங்கின எல்லா மைக்கும் இங்கே இருக்குது, ஒன்று நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த எல்லா மைக்கோட விலையை சேர்த்து அதை டூவாக மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த மைக்கை என்னால் வாங்க முடியும். அந்தளவுக்கு இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். இதோட விலை வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மைக்கை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து நான் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். லைக் என்ன தான் ஆன்லைனில் நமக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சாலும், ஒரு கடைக்கு போய் நேராக அது தொட்டு பார்த்து அது வேலை செய்தான்னு பார்த்து வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே என் நாய் கொலைக்குது, அந்த சவுண்ட் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரில. ஏன் எதுக்குடா கத்துற பரதேசி பயலை? ஸோ இப்போ டப்பா ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து இங்கே ஒரு கியூஆர் கோடு இருக்குது. லைக் இங்கே ஸ்கேன் பண்ணி அவங்களோட வெப்சைட்டில் போய் இதோட சீரியல் நம்பர் ஒன்று இருக்குது, அதை போட்டோன்னா 1 இயர் வரைக்கும் நமக்கு வாரண்டி எக்ஸ்டெண்ட் ஆகும். லைக் இது பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் தான் இருக்குது. லைக் அந்த சைனா ஜப்பான் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இது ஒர்க் ஆகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1 இயர் வரைக்கும் மேனுஃபேக்சர் வாரண்டி தராங்க. அதோட சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. நீங்கள் சென்னையில் வாங்கினீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேக் பண்ணி டெல்லிக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சரி பண்ணி உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் 1 இயர் வரைக்கும் வாரண்டி அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு சென்னையில் வந்து DJI-ஓட அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர் எங்கேயும் கிடையாது. ஓகே, இது நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஆக்சசரிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு பவுச் இங்கே தராங்க. ஸோ இந்த பவுச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேனுவல் கார்டு கொடுத்துருக்காங்க. இதோட மேனுவல் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. ஒன்று வந்து இது வந்து ஃபோட்டோ போட்டு கொடுத்துருக்காங்க, படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கியூஆர் கோட் ஸ்கேனர் இருக்குது. லைக் இது வந்து நம்ம ஃபோனில் ஸ்கேன் பண்ணோம்னா இதோட வெப்சைட்குள்ளே போய் யூடியூப்பில் ஒரு வீடியோ ஓப்பன் ஆகுது. லைக் இதை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும், லைக் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு விஷயமும் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி அந்த மைக்கை மாற்றுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இதோட மேனுவலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து 2 டெட் கேட் கொடுத்து இருக்காங்க. லைக் இது வந்து நம்ம அவுட்டோர்ல ஷூட் பண்ணும்போது அந்த காத்து அடிக்கும் பாத்தீங்களா, அப்போ வந்து சவுண்ட் வந்து இருக்கும். ஸோ அதுவே இந்த டெட் கேட் போட்டுருந்தான் அந்த வின் நாய்ஸை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணாது, பட் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும், யூஸபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க, நைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 1 TRX கேபிள்னு சொல்லுவாங்க, நான் TRX-ஆ RTX-ஆ சரியாக தெரியல. ஸோ இது வந்து கேமரா டு மைக் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த வயர். ஃபோனில் இது கனெக்ட் பண்ண முடியாது, கேமராவில் மட்டும்தான் இந்த 3.5 mm ஜாக் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு USB-C டைப் கொடுத்துருக்காங்க இந்த மைக்கை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் ப்ளஸ் இந்த மைக்கில் வந்து இன்பில்ட்டாக வந்து ரெக்கார்ட் ஆகும், அந்த ரெக்கார்ட் ஆகிற வாய்ஸை நம்ம கம்ப்யூட்டரில் இந்த வயரை வச்சு இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இது நார்மல் USB-C டைப் தான், இன்னும் ஸ்பெஷல் கிடையாது, பட் நான் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம மைக் ஓப்பன் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ இங்கே இருக்குது நம்மளோட ஒரு DJI மைக். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி நிறைய வாட்டி யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணும்போது ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு. ஸோ ஓப்பன் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அண்ட் இதுக்குள்ளே இன்பில்ட்டாக எவ்வளோ ரெக்கார்டிங் டைம் இருக்குன்னு சொல்லி தான் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் இதோட டிரான்ஸ்மீட்டர். சாரி, இது வந்து ரிசீவரு, இது வந்து டிரான்ஸ்மீட்டர், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ இது வந்து 2 கொடுத்துருக்காங்க. இப்போ 2 பேர் பேசுகிற மாதிரி ஷார்ட் நமக்கு வேணும்னா இது வந்து கிளிப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பின்னாடி வந்து ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட் வந்து உள்ளே போட்டு இந்த மைக்கை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மைக் வந்து அப்படியே அட்டாச் ஆகிருக்கும். மோர் ஓவர் இதோட மேக்னெட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எங்கேயோ கீழே விழும் சொல்லி நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. அண்ட் இந்த சைடு வந்து USB-C-க்கான அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இன்பில்ட்டாக 15 hours வரைக்கும் நம்ம வந்து இதில் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கான பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, REC-னு சொல்லி. ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து ஒரு வைப்ரேட் ஆகி ரெட் லைட் எரியும். ஸோ இன்பில்ட்டாக இது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு வாய்ஸ் இப்போது கனெக்ட் பண்ணாமல். அண்ட் மேலே வந்து சிங்க். இப்போ இந்த மைக்கை நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது நம்ம வந்து இந்த மைக் அண்ட் இந்த டிரான்ஸ்மீட்டரை வந்து சிங்க் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டி நம்ம சிங்க் பண்ணதுக்கப்புறமா இது வந்து பர்மனெண்ட்டாக கனெக்ட் ஆகிடும், நீங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுற வரைக்கும். ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணோம்னா நம்ம வந்து இன்னொரு வாட்டி சிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மேலே வந்து இன்பில்ட்டாக ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பக்கத்தில் வந்து ஒரு 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. லைக் இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த லாவாலியர் மைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மைக்கை வந்து இது கூட நம்ம கனெக்ட் பண்ணோம்னா வயர்லெஸ் மைக்காக
அது ஆயிடும். அண்ட் இந்த டிரான்ஸ்மிட்டரை பற்றி பேச வேண்டியது நிறையா இருக்குது. இதோட கீ பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ரிசீவரை பற்றி பேசிடுவோம். இப்போது ஸோ இதுதான் டிஜிஐயோட ரிசீவர். ஸோ இந்த ரிசீவரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதை டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பலை, லைக் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். லைக் இங்கே ஒரு அவுட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அவுட்டை வந்து நம்ம இந்த 3.5 ஜாக் இங்கே கனெக்ட் பண்ணிட்டு இது வந்து நம்ம கேமராவில் கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணோம்னா ஆடியோ என்ன இருக்கோ அது வந்து அப்படியே கேமராக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அண்ட் இங்கே ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஹெட்ஃபோன் வந்து இங்கே நம்ம பிளக் பண்ணோம்னா ஆடியோவை நம்ம மானிட்டர் பண்ண முடியும். அண்ட் இந்த இடத்துல ஒரு பவர் பட்டன் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி சி டைப் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கேஸில் போட்டு தான் சார்ஜ் பண்ணணும்னு கிடையாது, நம்ம டைரெக்டாக வந்து யூஎஸ்பி சி டைப்பை வந்து இதுக்குள்ளே போட்டு இந்த டிரான்ஸ்மிட்டர் சாரி ரிசீவரை வந்து சார்ஜ் பண்ணலாம். லைக் நீங்கள் வந்து ஃபோன் சார்ஜர் எல்லாம் போடக்கூடாது. ஃபோனில் பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ், 28 வாட்ஸ், 33 வாட்ஸ்னு இருக்குது, அதெல்லாம் போட்டிங்கன்னா வேலை செய்யாது. ஸோ 5 வாட்ஸ்க்கு மேலே தயவு செஞ்சு போகாதீங்க. ஒன்று வந்து உங்களுக்கு பேட்டரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகிடும், கெட்டு போயிடும். சம் எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வெடிச்சு கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப காஸ்ட்லி, ஸோ ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஸோ 5 வாட்ஸ்க்கு மேலே தயவு செஞ்சு போகாதீங்க. லைக் இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பின்னாடி நம்ம கழட்டிடலாம். எப்படி கழட்டுறது, கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க, ப்ளஸ் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குங்க இது. ஸோ இது வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணுறதுக்காக இது ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பட் உங்ககிட்ட ஃபோனில் தான் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கன்னா அதுக்காக தனியாக யூஎஸ்பி சி டைப்பும் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்ககிட்ட ஐஃபோன் இருக்குன்னா லைட்னிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 கோல்டன் டாட் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து 8 கோல்டன் டாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட என்ன டிவைஸாக இருந்தாலும் இந்த மைக் கூட உங்கள் டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகும். பட் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் திங் வந்து இங்கே ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆரோ மார்க்கில் கரெக்டாக இதோட யூஎஸ்பி சியோ இல்லை லைட்னிங் போட்டோ போடுங்க. நீங்கள் மாற்றி போட்டாலோ இல்லை எங்கேயாவது டஸ்ட்டு வந்துட்டாலோ இல்லை எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துல இடிச்சிட்டாலோ இது வந்து வேலை செய்யாது. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இது. ஸோ அதுக்காக தான் இது வந்து ஓப்பனில் எப்போவுமே வைக்காதீங்க. ஒன்று இதை ப்ரொடெக்ட் பண்ணி வைங்க, இல்லைனா யூஎஸ்பி சி இல்லை லைட்னிங் போட் இதுக்குள்ளே போட்டு வைங்க. இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, கழட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக கழட்டுங்க. ரொம்ப பவர் கொடுக்காதீங்க. பவர் கொடுத்தீங்கன்னா ஒன்று இது வந்து இந்த மாதிரி பேந்து வந்துடுது, இல்லைனா அது வந்து உள்ளே போய் எங்கேயாவது மாட்டிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபாக இதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து டிரான்ஸ்மிட்டரும் பார்த்தாச்சு, ரிசீவரும் பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த கேஸை பற்றி நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். லைக் இந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக் வாங்குறதுக்கு இதோட குவாலிட்டி எவ்வளோ ஒரு காரணமாக இருந்துச்சோ அதே அளவுக்கு இதோட கேஸும் எனக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. லைக் இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்னோட சார்ஜிங் ஸ்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சார்ஜரும் நீங்கள் பார்க்கலாம், அந்தளவுக்கு கொச்ச 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 கொச்சுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் எனக்கு கிடச்சதுனால 3 டிவைஸை ஒரே நேரத்தில் என்னால் சார்ஜ் பண்ண முடியுது. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு. ஸோ இதிலே பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு 4 LED டாட் தெரியும். ஸோ இந்த 4 டாட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்க்குள்ளேயே ஒரு பேட்டரி இருக்குது. இந்த கேஸை இந்த மைக்கை வந்து சார்ஜ் பண்ணும். லைக் 15 hours வரைக்கும் பேட்டரி பேக்கப் சொல்கிறாங்க. அந்த பேட்டரி பேக்கப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மைக் வந்து 5 hours வரைக்கும் தான் தாங்கும். ஸோ இந்த கேஸ்க்குள்ளே போட்டு நம்ம 2 வாட்டி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணலாம். ஸோ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள், 15 hours வருதா. ஸோ இப்படி வச்சு தான் மார்க்கெட்டிங் பண்ணி விற்கிறாங்க. பட் இது நான் குறை சொல்ல மாட்டேன். இந்த மைக்கை எடுத்துகிட்டு போய் 1 நாள் ஃபுல்லாக நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் சொல்லலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இந்த மைக்கை பற்றி இதோட செட்டிங்ஸை பற்றி பேச வேண்டியது அவ்வளோ இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் ரிவ்யூ வீடியோ போடுவேனா இல்லையான்னு தெரியல. சப்போஸ் போட்டுனா அதில் நான் சொல்கிறேன். பட் இப்போ வந்து இந்த மைக்கை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற வாய்ஸ் வந்து இந்த மைக்குள்ளேருந்து வருது. ஸோ இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மோனோவில் நான் வச்சுருக்கேன். ஸோ மோனோ ஸ்டீரியோ 2 இருக்குது. இப்போ 2 பேர் பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ வந்து யூஸ் ஆகும். லைக் இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த மைக்கை வந்து நான் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரே ட்ராக்கில் வந்து இந்த 2 மைக்கும் ரெக்கார்ட் ஆகும். லைக் நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து 2 ட்ராக்லேயும் இந்த மைக் வந்து ரெக்கார்ட் ஆகுது. அதுவே ஸ்டீரியோனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து லெஃப்டில் ரெக்கார்ட் ஆகும், இந்த மைக் வந்து ரைட்டில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அது வந்து எடிட்டிங் ப்ராசஸில் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 2-3 டெஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விண்ட் டெஸ்ட் பண்ணலாம், இதோட டெட் கேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஊதுறேன் இந்த மைக் நடுவில். இப்போ வந்து இந்த டெட் கேட் வந்து நான் போடுறேன். ஸோ சேம் டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு எவ்வளோ நான் ஊதுனேனோ அதே மாதிரி திருப்பி நான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எவ்வளோ பிளாக் பண்ணுச்சுன்னு சொல்லி சத்தியமாக இப்போ எனக்கு தெரியாது. ஸோ எடிட்டில் தான் தெரியும் எனக்கு. ஸோ நீங்களே பார்க்கலாம் இது வந்து பிளாக் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மேக்னெட்டை கழட்டி இந்த மைக் வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து
ரெண்டு மைக்கை நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மைக் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் வந்து இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட வாய்ஸ் வந்து இப்படி இருக்குது. இப்போ வந்து நான் அப்படியே DJI-க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இதோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும், எனக்கு டவுட்டே இல்லை. ஓகேங்க, இப்போ வந்து அன்பாக்சிங் வந்து முடிஞ்சு போச்சு. இதை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது, அது நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். பட் அன்பாக்சிங் அவ்வளோதான். ஓகே, ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட நிறைய வயர் மைக் இருக்குது, பட் அதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம காலர் மைக் வந்து போட்டிருக்கோம், இது வந்து போயா M1. இது வந்து 2 வருஷம் நான் யூஸ் பண்ணேன், 2 வருஷம் வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் தராமல் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. பட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து இது வந்து வேலை செய்கிறது நிறுத்திடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லி இந்த போயா M1 Pro மைக்கை நான் வாங்கினேன். லைக் இந்த மைக்கோட விலை பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ். சரி, ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இதோட வாய்ஸ் குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இது வாங்கினதுக்கப்புறம் என்னால் திருப்பி வந்து M1 போக முடியல, ப்ரோ தான் வேணும்னு சொல்லி நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அந்தளவுக்கு இதோட வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. பட் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயா M1 Pro வந்து ரொம்பவே சென்சிட்டிவ். நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கீழே போட்டாலும் கூட இந்த மைக் வந்து வேலை செய்கிறது நிறுத்திடும், இல்லைனா ஒரு மாதிரி நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். லைக் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஒரு வாட்டியும் தெரியாமல் நான் இப்படி பிடிச்சிட்டேன், நடுவில் கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணால் கூட அப்படின்னு சொல்லி சவுண்ட் வருது. ஸோ என்னோடய வீடியோவை பொறுத்த வரைக்கும் வீடியோ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கோ அதை விட அதிகமாக வாய்ஸ் குவாலிட்டி இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அந்த சவுண்ட் வந்தாலே ஒன்று நான் அதை எடிட் பண்ணி தூக்கிடுவேன், இல்லை அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அதை ரீஷூட் பண்ணுவேன், இல்லைனா நான் டப்பிங் பண்ணுவேன். ஸோ அதை ரீஷூட் பண்ணுறதுக்கும் டப்பிங் பண்ணுறதுக்கும் டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்னொரு M1 Pro வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன். ஸோ என்ன தான் வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இருந்தாலும் எனக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து என்னால் ரொம்ப ஃப்ரீயாக என்னால் பேச முடியல. ஸோ அதனாலேயே நான் வந்து ப்ரோகாஸ்டினேஷன் நிறைய பண்ணுவேன். ஆடியோ வரலனா என்ன பண்ணுறது, இப்போ ரெக்கார்ட் பண்ண வேணாம், நாளைக்கு நம்ம பண்ணுவோம், நாளைக்கு ஆடியோ வரலனா என்ன பண்ணுறது, சரி நாளைக்கு ரெக்கார்ட் பண்ண வேணாம், அதுக்கு அடுத்த நாள் பண்ணுவோன்னு சொல்லி அப்படியே நாள் வந்து நான் தள்ளி போட்டுனே இருந்தேன். ஷூட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நான் பயப்படுவேன். ஸோ அதுக்கு தான் நான் கேமராவை எப்போவுமே நான் நம்ப மாட்டேன். கேமராவை கனெக்ட் பண்ணுறத விட ஸோ நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இது வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் இந்த ஆடியோவை என் கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கேமரா ஆடியோட இந்த ஆடியோ சிங்க் பண்ணி நான் வந்து ஃபைனல் வீடியோ ரெடி பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும், பட் அதில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குது, என்னால் என்ன வேணால் பண்ண முடியுது. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, அதுக்காக நான் வந்து ஒரு வயர்லெஸ் மைக் வாங்க ஆசைப்பட்டேன். பட் இது என்னோடய ஆப்ஷன்லேயே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour தான் நான் வந்து இல்லை DJI வாங்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்தேன். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது, அதையும் நான் குட்டி ஸ்டோரியாக சொல்லிடுறேன். என்னோடய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட் GO2 டியூவல் மைக். வாங்கி ஆகணும் தான் சொல்லி 2 வருஷம் நான் ட்ரை பண்ணேன். லைக் அந்த 2 வருஷத்தில் லாஸ்ட் ஒரு 2 மாதமாக 3 தடவை ஆல்மோஸ்ட் அந்த மைக்கை நான் வாங்கிட்டேன். என் கையில் அது வந்துருச்சு. நான் பேமெண்ட் பண்ண போனேன், ஆனால் பேமெண்ட் என்னால் பண்ண முடியல. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரோட் GO2 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிளாக்லேயும் கிடைக்குது, வாரண்ட்டி இல்லாமல், பிளாக்னால் வாரண்ட்டி இல்லாமல் நமக்கு கிடைக்குது, வாரண்ட்டியோடு கிடைக்குது. லைக் வாரண்ட்டியோடு பார்த்தீங்கன்னா நமக்கு 32,000 ருபீஸ், 31,999 ருபீஸ். அதுவே வாரண்ட்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு 20,000 கிடைக்குது. லைக் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மைக்கை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. லைக் வாரண்ட்டி இல்லாமல் வாங்கிடலான்னு சொல்லி அதுங்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஸோ அதனால் வாரண்ட்டி இல்லாமல் வாங்கலான்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணேன். ஸோ முடிவு பண்ணி அங்கே போய் பார்க்கும்போது கேஷ் தான் வாங்குவோம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. லைக் நான் கேஷ் எப்போவுமே கையில் வச்சுக்க மாட்டேன், எல்லாமே என் பேங்க்கில் தான் இருக்கும், இருந்தால் நான் தொலைச்சிடுவேன். ஸோ செகண்ட் டைம் 1 மாதத்துக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணேன். 1 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பில்லோட வாங்கிடலாம், ப்ராப்பராக GST கட்டி அவங்க எவ்வளோ விலை சொல்கிறாங்களோ அவ்வளோ விலையில் வாங்கிடலான்னு சொல்லி நான் போனேன். ஸோ அந்த கடைக்கு நான் போகிறேன், ரோட் GO2 டியூவல் வேணும்னு கேட்குறேன். அவங்க வந்து கொண்டு வந்து கையில் கொடுத்தாங்க. அப்படியே பார்த்துட்டு கூகுள் பே என்னன்னு சொல்லி ஸ்கேனரை வச்சு நான் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறேன். யூ கிராஸ் யுவர் லிமிட்னு சொல்லி கூகுள் பேயில் சம்திங் வந்துச்சு. அப்படி என் கையிலேருந்து திருப்பி எடுத்துகிட்டு அப்படியே நான் நடு ரோட்டில் நிற்கிறேன். இப்போ ஒரு 5 days பேக் வந்து கையில் கேஷ் எடுத்துகிட்டு கார்டு, ஏடிஎம் கார்டு, கூகுள் பே, ஃபோன்பே எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு சென்னையில் ரோட் மைக்கோட அஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர், அஃபிஷியல் செல்லர் கடை வந்து பார்ஷன் காம்ப்ளெக்ஸ், அந்த நொங்க பக்கம் அந்த பார்க் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நான் வாங்க போகிறேன். அங்கே போய் பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட ஸ்டாக் இல்லை. 3 தடவை நான் வாங்க போயிட்டேன், பட் 3 தடவையும் என்னால் ரோட் GO2 டுவெல் மைக் என்னால் வாங்க முடியல. எனக்கு எதுக்கு நம்ம GO2 வாங்குகிறோம், அது பதிலாக வேறு ஏதாவது வாங்கலான்னு சொல்லி நான் வந்து 3 ஆப்ஷன் வச்சுருந்தேன். ஒன்று வந்து DJI மைக், செகண்ட் பார்த்தீங்கன்னா
கோடாக்ஸில் வந்து ஒரு மைக் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, கோடாக்ஸ் மூவ் லிங்க் M2 சொல்லி. ஸோ அந்த மைக்கோட விலை பார்த்தீங்கன்னா 17,000 ரூபீஸ். அந்த மைக்கை வந்து நம்ம கேமரா கூட கனெக்ட் பண்ணும்போது அந்த வாய்ஸ் வந்து ஒரு ஆஃப் செகண்ட் வந்து டிலேவாக வந்து ரிசீவ் ஆகும். இன்றைக்கி இப்போ நான் பேசும்போது கரெக்டாக என் லிப் சிங்க் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மைக்கில் வந்து கொஞ்சம் லிப் சிங்க் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த மைக்கை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இன்னொரு மைக் வந்து என் லிஸ்ட்டில் இருந்துச்சு, ஹோலி லேண்ட் லார்க் M1 வயர்லெஸ் மைக். இதோட விலை பார்த்தீங்கன்னா 12,500 ரூபீஸ். ஸோ இந்த மைக் வந்து நல்ல மைக், சூப்பர் மைக், பட் இதில் டிஸ்பிளே கிடையாது, செட்டிங்ஸ் எதில் இருக்குன்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இந்த மைக் வாங்கலாமான்னு சொல்லி அதுவும் எனக்கு வந்து ஆப்ஷனில் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது வந்து இந்த DJI. ஸோ இந்த மைக்கோட விலை அமேசானில் பார்த்தீங்கன்னா 34,990 ரூபீஸ், ஆல்மோஸ்ட் 35,000 இருக்குது. ரோட் மைக்கோட 3,000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த ரோட் மைக் நான் வாங்குறதா இல்லை இந்த DJI மைக் வாங்குறான்னு சொல்லி நான் லிட்ரலி 2 நாள் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நான் யோசிச்சுருந்தேன். என்னால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. லைக் இப்போ இந்த கேமரா நான் ரெக்கார்ட் பண்ணுற கேமராவோட விலை பார்த்தீங்கன்னா இதோட ஒரு 2-3 மடங்கு விலை ஜாஸ்தி. அது வந்து ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்கல, இந்த கேமரா தான் வாங்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகி நான் வாங்கிட்டேன். பட் இந்த மைக்குக்கு மட்டும்தான் நான் அவ்வளோ யோசித்தேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான், எனக்கு தெரியும், எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் அவ்வளோ அவ்வளோ ஒரு கன்ஃபியூஷன் இந்த மைக் வாங்கும்போது எனக்கு இருந்துச்சு. பட் வாங்கினதுக்கப்புறம் அதோட அதிகமாக ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருந்துச்சு. லைக் இதில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸில் இருக்கிற சீரியல் நம்பரும் இந்த டப்பாவுக்கு அவுட் சைடில் இருக்கிற சீரியல் நம்பரும் சேமு, பட் அந்த டிரான்ஸ்மிட்டரில் இருக்கிற சீரியல் நம்பர் வேறையாக இருக்குது. எனக்கு அப்போது ஒரு பிபி ஷூட் அப் ஆகிடுச்சு. லைக் இது வந்து ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து வாங்குகிறேன், நான் பேர் சொல்ல விரும்பலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து DJI-யோட support@DJI.com சொல்லி அவங்களோட இமெயில் ஐடி கிடச்சிது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் மெயில் பண்ணேன். ஸோ மெயில் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அதை பற்றி ஃபர்தராக ரிவ்யூவில் பேசுகிறேன், இல்லைனா இன்னொரு வீடியோ வந்து சின்னதாக போஸ்ட் மாதிரி போடுறேன். ஸோ சீரியல் நம்பர் ஏன் மேட்ச் ஆகலைன்னு எனக்கு தெரியல. அது ஒரு சின்ன இஷ்யூ வந்து இந்த பீஸில் மட்டும் இருக்குது. ஸோ இது வாங்கி நான் வந்து ஒரு நாள் வரைக்கும் ஃபீல் பண்ணேன் என்ன தப்பாக வாங்கிட்டு போகணும்னு சொல்லி. பட் நோ, தப்பாக வாங்கலை. நான் வந்து ரொம்ப சரியான பர்ஃபெக்டான டிசிஷன் தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த மைக் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து 34,990 ரூபீஸ். அதுவே நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 33,500 கிடைக்கும். இன்னும் நீங்கள் பேரம் பேசுனீங்கன்னா 33,000 கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் பிளாக்ல ஐ மீன் டு சே வாரண்டி இல்லாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 29,000 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நான் வந்து வாரண்டி இல்லாமல் பிளாக்ல வாங்குறதுக்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். இந்த ப்ராடக்ட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் வாரண்டியோட வாங்குங்க. ஏன்னா வாரண்டி இல்லாமல் வாங்கி அது உங்களுக்கு வேலை செஞ்சதுன்னா அது உங்கள் லக்கு. பட் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட நம்ம யாருக்கிட்டும் போய் நிற்க முடியாது. லைக் அது நான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன், அப்பா இந்த மாதிரி வந்து வாரண்டி இல்லாமல் 20,000 இருக்குது, வாரண்டியோட வந்து 30,000 சொல்கிறாங்க, எது வாங்கலாம்னு சொல்லி கேட்கும்போது டேய் வாரண்டியோட வாங்குறா, 10,000 ரூபா போனாலும் பரவாயில்ல, வாரண்டி இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லி எங்கள் தகப்பன் வந்து சஜஸ்ட் பண்ணார். ஸோ அதனால தான் நான் வந்து செகண்ட் டைம் வந்து வாரண்டியோட போனேன், அந்த இடத்துல சொல்ல மாட்டேன், பட் இப்போ அதை சொல்கிறேன். சரி ஓகே, ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரம் நான் ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து ஒரு வழியாக முடிச்சிட்டேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்பரை நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கேன், ப்ளஸ் என்னோடய சொந்த கதை சோக கதையும் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், இந்த மைக்கை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறீ, ரொம்ப லாங்காக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், டேக் கேர், பாபாய். இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்கள் முகமது ராஜா. அண்ட் நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ், செம்மையாக இந்த நியூ இயரை என்ஜாய் பண்ணுங்கள், பட் சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள்.